லக்னத்திற்கு ஏழு குரியவன், ஆணுக்கோ பெண்ணுக்கோ லக்னத்திற்கு வந்து ஏழாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்துலேயே உட்காரக்கூடாது அப்படின்றத எடுத்துக்கணும். இப்போ திருமண தடங்கள் வருவது ஏன், இது வந்து எல்லாத்துக்குமே உள்ள ஒரு விஷயம், இது ஏன் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதுதான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு பாயிண்டா, ஏன் இதுதான் நம்ம வந்து முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வந்து ஒரு திருமணம், அதாவது வந்து 12 லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்குரியவன் பார்த்தீங்க அப்படின்னா, ஏழாம் இடத்துக்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது கிரகச்சேர்க்கை, கிரகச்சேர்க்கை. இப்போ 12 லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்குரியவன் கிரகச்சேர்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்து உரியவனோடு சனி, அதே மாதிரி ராகு, கேது, மாந்தி, பாதக ஸ்தானாதிபதி, ஆறுக்குரியவன், எட்டுக்குரியவன், 12க்குரியவன் இவங்கெல்லாம் வந்து அமர்ந்தால் திருமண தடங்களை ஏற்படுத்தும். நம்பர் ஒன் ரூல், அதாவது 12 லக்னத்துக்கு ஏழாம் இடத்துக்கு உரியவன் கிரகச்சேர்க்கை, ஏழாம் இடத்து உரியவனோடு சனி, ராகு, கேது, மாந்தி, பாதகாதிபதி, ஆறுக்குரியவர், எட்டுக்குரியவர், 12க்குரியவர் இவர்கள்லாம் வந்து சேர்ந்தாங்கன்னா இவங்க தான் முதல்ல வந்து திருமண தலங்களை கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்றத இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தபடியா, ஏழுக்குரியவன், அதாவது வந்து ரூல் கணக்கு வச்சுங்க, ஒரு பெண்ணுக்கு செவ்வாய், அடுத்தது ஏழாம் இடத்துக்குரியவன், அடுத்தது வந்து எட்டாம் இடத்துக்குரியவன், பாருங்க பெண்ணுக்கு செவ்வாய், ஏழாம் இடத்துக்குரியவன், அதே மாதிரி எட்டாம் இடத்துக்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து லக்னத்திற்கு 6, 8, 12 பாதக ஸ்தானம், இந்த இடத்துல எல்லாம் அமரக்கூடாது. ஓகேங்களா, ஒரு பெண்ணுக்கு செவ்வாய், ஏழாம் இடத்துக்குரியவன், எட்டாம் இடத்துக்குரியவன், எட்டாம் இடத்துக்குரியவர், லக்னம் 6, 8, 12 பாதக ஸ்தானத்தில் அமரக்கூடாது. இப்போ ஏன் இவங்களுக்கு மட்டும் ரெண்டு இடத்த கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணுக்கு லக்னத்துக்கு ஏழுக்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ வந்து ஏழுக்குரியவன் எப்படிப்பட்ட கணவர் வருவார், நமக்கு வந்து என்ன மாதிரி குணமுள்ள கணவர் வருவார், நம்மளுக்கு வந்து என்னன்னாக்கா நல்லா பார்த்துக்கக்கூடிய கணவர் வருவாரா அப்படின்னு வந்து என்னன்னாக்கா நிர்ணயிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏழுக்குரியவன். எட்டாம் இடத்துக்குரியவன் அப்படின்றது வந்து தன்னுடைய கணவர் வந்து ஆயுசோர்லேயும் இருப்பாரா, தன்னோட கூட வந்து ஆயுசு முழுவதும் இருப்பாரா அப்படின்னு பார்க்குற ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்குரியவன். அப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து ஏழாம் இடத்தையும் பார்க்கணும், எட்டாம் இடத்தையும் பார்க்கணும், ஏழாம் இடத்துக்குரியவன் யாருன்னு பார்க்கணும், அதே மாதிரி வந்து எட்டாம் இடத்துக்குரியவன் யாருன்னு பார்க்கணும்,
ஏழாம் இடத்துக்குரியவன் எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கான்னு பார்க்கணும், எட்டாம் இடத்துக்குரியவன் எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இதுவும் ரொம்ப கான்செப்ட். ஓகேங்களா? அப்போது இப்போ வந்துட்டு என்னாக்கா, நமக்கு வந்து ஏழாம் இடத்துக்குரியவன் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துக்கிறான், எட்டாம் இடத்துக்குரியவன் லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துக்கிறான். அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்துக்குரியவன் ஒரு சுபகிரகத்தோடு உட்காந்துருக்கானா, ஏழாம் இடத்துக்குரியவன் ஒரு பாபகிரகத்தோடு உட்காந்துருக்கிறானா அப்படின்றதையும் நாம் கவனிக்கணும். புரியுதுங்களா? இது வந்துட்டு இந்த ரூல். அடுத்தபடியா நமக்கு வந்து ஆளுக்கு இப்போ வந்து ஆண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆணுக்கு வந்து ஏழாம் இடம், அடுத்தது வந்து சுக்கிரன். ஓகேங்களா? இந்த ஏழாம் இடத்துக்குரியவனும் சுக்கிரனும் 6, 8, 12 பாதகம் இந்த இடத்தில் அமர கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஒரு விதம். அப்போ இந்த ஜாதகத்தில் வந்து நமக்கு வந்து ஆண் ஏழாம் இடம், சுக்கிரன் 6, 8, 12 இந்த இடத்துல வந்து அமர்ந்துச்சு அப்படின்னா, இதுவும் திருமண தடங்களை கொடுக்கக்கூடியதாக நாம் வந்து சேர்க்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எழுதிக்கிறீங்களா? அடுத்தது வந்து இப்போ ஒரு மேஷம், இதற்கு வந்து ஏழாம் இடம் வந்து சுக்கிரன், பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எட்டாம் இடம் வந்துட்டு, ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன், எட்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய், ரிஷபம் ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தனுசு, கடகம் ஏழாம் இடம் மகரம், சிம்மம் ஏழாம் இடம் கும்பம், கன்னி ஏழாம் இடம் மீனம், துலாம் ஏழாம் இடம் மேஷம், விருச்சிகம் ஏழாம் இடம் ரிஷபம், தனுசு ஏழாம் இடம் மிதுனம், மகரம் ஏழாம் இடம் கடகம், கும்பம் ஏழாம் இடம் சிம்மம், மீனம் ஏழாம் இடம் கன்னி. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டனாக்கா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, மேஷம் செவ்வாய் சுக்கரன் போட்டோன்னா அவர் ஒரு பெண்ணோட ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பெண்ணோட ஜாதகத்துக்கு ஏழாம் இடத்துக்குரியவன் எட்டாம் இடத்துக்குரியவன் அதை பார்க்கணும், ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துக்குரியவன் யார், சுக்கரன் யார், இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கணும். இது வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ரூலை வச்சுக்கணும். இப்போது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எத்தனை லக்னத்திற்கு இதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லையா, இப்போ மே ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து செவ்வாயின்னு சொல்லிட்டேன், மிதுனத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து இப்போ வந்துட்டேனாக்கா மிதுனம் அதுக்கு வந்துட்டேனாக்கா சொல்லிட்டேன். இதில் வந்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மிதுனத்துக்கு வந்து தனுசு அப்படின்றது வந்து குரு, அடுத்தது கடகத்துக்கு வந்துட்டு மகரன்றது சந்திரன், அடுத்தது சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பம்ன்றது வந்து உங்களுக்கு வந்து சாரி இப்போ ரிஷபத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்றது வந்து செவ்வாயினுடைய வீடு, மிதுனத்துக்கு வந்து ஏழாம் இடம் என்பது வந்து குருவனுடைய வீடு,
அடுத்தது வந்து கடகத்துக்கு ஏழாம் இடம் வந்து சனியினுடைய வீடு. அடுத்தது சிம்மத்துக்கு வந்து ஏழாம் வீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து சனியினுடைய வீடு. அடுத்தது கன்னிக்கு வந்து ஏழாம் இடம் என்பது குருவனுடைய வீடு. அடுத்தது வந்து என்னன்னாக்கா துலாமுக்கு வந்து ஏழாம் இடம் வந்து என்னன்னாக்கா செவ்வாயுடைய வீடு. விருச்சிகத்துக்கு ஏழாம் இடம் என்பது சுக்கரனுடைய வீடு. அடுத்தது தனுசுக்கு ஏழாம் இடம் என்பது வந்து புதனுடைய வீடு. அடுத்தது மகரத்துக்கு வந்து ஏழாம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு. அடுத்தது வந்து கும்பத்துக்கு ஏழாம் இடம் என்பது வந்து சூரியனுடைய வீடு. அடுத்தது மீனத்துக்கு வந்து ஏழாம் இடம் என்பது வந்து புதனுடைய வீடு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்துலையே உட்காரக்கூடாது, அதுதான் ரொம்ப தப்பு. இப்போ வந்து காரகோ பவ நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த ஏழு இந்த கிரகத்துக்கு ஏழாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்துலையே உட்காந்துட்டார் அப்படின்னா கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே பெரிய ராமாயணமாக ஆகிடும். அப்போ வந்து என்னாக்கா வந்து கல்யாணம் என்பது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டுனா ஏழாம் இடத்துக்குரியவன் ஏழாம் இடத்துல உட்கார்றது தவறு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இந்த ரூலை எழுதிக்கிங்க. இப்போ யூடியூப் அப்படின்றதுனால நமக்கு வந்து நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணி பண்ணி வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், எழுதிருங்க. இது லைவ் ப்ரோக்ராம் அப்படின்றதுனால வந்து நிறைய டைமிங் வந்துட்டு எடுத்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அதனால் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு லைவ் ப்ரோக்ராம்ன்றதுனால உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்கணுன்றதுக்கோசரம் நாங்கள் நான் வந்து டக்கு டக்குன்னு அழிக்கிறேன். இன்னும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இதை எல்லாருமே வந்து ரிமைண்ட் பண்ணி எழுதிக்கிங்க, ரொம்ப நல்லது. அப்போ ஒரு அடுத்த ரூல், திருமணம் நடக்காததுக்கு வந்துட்டு காரணம் அப்படின்றத எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஏழாம் இடத்துக்குரியவனோடு ஏழாம் இடத்துக்குரியவனோட பாபக்கிரகமான நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது 12 லக்னம் இருக்குது. 12 லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து சுபகிரகமும் வரும், பாபக்கிரகமும் வரும். ஓகேங்களா? பாதக கிரகமும் வரும். அப்போ வந்துட்டு என்னாக்கா பாவக்கிரகம் என்ன, பாதக கிரகம் என்ன, பாவக்கிரகம் என்ன, இதை நம்ம வந்துட்டு பார்த்துடலாம் இப்போ. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் ஏழுக்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது இதை அடிச்சிடுறேன். இப்போ தலைப்பை கவனிங்க, பாபக்கிரகம் பாதக கிரகம் சுபகிரகம் ஓகேங்களா? இப்போ இது ஒன்று, அடுத்து இது ஒன்று, மொத்தம் மூணு. பாபக்கிரகம், பாதக கிரகம், அதுக்கப்புறம் சுபகிரகம். இப்போ பாபக்கிரகம் அப்படின்றது வந்து என்னென்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஷபத்திற்கு ஓகேங்களா செவ்வாய் இது வந்து பாபக்கிரகம் கணக்கு வச்சுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடக லக்னத்திற்கு சனி பாபக்கிரகம், ஒரு சிம்மத்திற்கு சனி பாவக்கிரகம், அதே மாதிரி வந்து ஒரு துலாம் லக்னத்திற்கு செவ்வாய் பாதக்கிரகம் பாவக்கிரகம். அடுத்தது வந்து ஒரு ஒரு கும்ப லக்னத்திற்கு துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் கரெக்ட். கும்பத்திற்கு சூரியன் பாவக்கிரகம். அடுத்தது வந்து மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாவக்கிரகத்தினுடைய லிஸ்டில் வருது. அடுத்தது பாதக கிரகம் அப்படின்றத பாருங்கள், மீனத்திற்கு மிதுனம் அப்படின்றது வந்து புதன் தான் பாதகாதிபதி. அடுத்தது வந்து மீனத்திற்கு பாதகாதிபதி. அடுத்தது வந்து என்னன்னாக்கா மிதுனத்திற்கு வந்து தனுசுக்கு போட்டுருவோம், தனுசுக்கு புதன் தான் பாதகாதிபதி. அடுத்தது வந்து கன்னிக்கு
குரு தான் பாதகாதிபதி. அடுத்தது வந்து தனுசுக்கு, சாரி சனி மீனம், மீனத்துக்கு புதன், தனுசுக்கு புதன், மிதுனம் கன்னி குரு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மீனத்துக்கு ஏழாம் இடம் புதன், தனுசுக்கு ஏழாம் இடம் புதன், மிதுனத்துக்கு வந்து ஏழாம் இடம் குரு, கன்னிக்கு ஏழாம் இடம் குரு. அப்போது இதெல்லாம் வந்துட்டு நான் பாதகஸ்தானம். அடுத்தது வந்து சுபகிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரிஷபம் விட்டுருங்க, மேஷத்திற்கு சுக்கிரன், அதேமாதிரி வந்துட்டுனாக்கா வந்து ஒரு கிரகம் கன்னி. துலாமிற்கு மேஷத்துக்கு வந்து சுக்கிரன், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிதுனம், மிதுனம் வந்துட்டுனாக்கா வந்து சுபகிரகமே இருந்தாலும் அது பாதகஸ்தானம், அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ மேஷத்துக்கு வந்துட்டு ஏழாம் இடம் அப்படின்றது சுக்கிரன், அது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. ரிஷபத்திற்கு வந்து ஏழாம் இடம் அதுன்றது வந்து அது வந்து பாவகிரகத்தில் வந்துடுது. மிதுனத்துக்கு ஏழாம் இடம் அப்படின்றது வந்து நமக்கு வந்துட்டு, ஆனால் அது குருவே இருந்தாலும் அது பாதகம். கடகத்திற்கு வந்து ஏழாம் இடம் என்பது அது வந்து பார்த்திங்கன்னா பாவகிரகத்தில் போயிடுது. அதேமாதிரி வந்து சிம்மத்துக்கு ஏழாம் இடம் என்பது வந்து அதுவும் பாதகஸ்தானத்தில் பாவஸ்தானத்தில் போயிடுது. அடுத்தது வந்து கன்னி அப்படின்னு பார்க்கும்போது அது ஏழாம் இடம் சுபகிரகமாக இருந்தாலும் அதுவும் அப்படித்தான். அதேமாதிரி துலாம் லக்னத்திற்கு வந்து ஏழாம் இடம் அப்படின்றது வந்து அது வந்து என்னக்கா செவ்வாய் பாவகிரகத்தில் போயிடுது. ஆனால் விருச்சிகத்திற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன், இது ரெண்டு. அதேமாதிரி வந்துட்டுனாக்கா மகரத்திற்கு சந்திரன், ஓகேங்களா? இது மூணு தான் வந்துட்டு கலத்திரத்தில் வந்து உயர்ந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க, ரிஷபத்துக்கு செவ்வாய், கடகத்துக்கு சனி, சிம்மத்துக்கு சனி, துலாமுக்கு செவ்வாய், கும்பத்துக்கு சூரியன், இதெல்லாம் வந்து பாவ கிரகங்களோடு சேருது. பாதக கிரகம் அப்படின்றது ஒரு பாவ கிரகத்துக்கு கூட வந்து பரிகாரம் உண்டு, ஆனால் ஒரு பாதக கிரகத்துக்கு பரிகாரமே கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிராய்ச்சித்தம் அப்படின்றது உண்டு, ஆனால் இதுக்கெல்லாம் வந்துட்டுனாக்கா பாதக கிரகத்துக்கு வந்து பிராய்ச்சித்தம் பண்ணாலும் இல்லை. இப்போ இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிங்க. இப்போ வந்துட்டுனாக்கா பாவ கிரகம் எதுவாக இருக்கோ இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சனியாக இருந்தாலும் செவ்வாயாக இருந்தாலும் சூரியனாக இருந்தாலும் இவங்கள்லாம் பிடிச்சா வாழ்வாங்க, பிடிக்கலைன்னா வாழ்க்கையை தந்துட்டு போயிட்டே இருப்பாங்க, இது இவங்களுடைய குணம். அப்போ வந்துட்டு இதுக்கு ஒரு பிராய்ச்சித்தமாக அப்படின்னா நம்ம வந்து அவங்க கூட வந்து பிடிச்சா வாழலாம், இல்லை அப்படின்னா சொல்லிட்டு நகர்ந்துடலாம், இது இவங்களுடைய அமைப்பு. ஆனால் இந்த பாதகம் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து பிடிச்சாலும் பிடிக்கலைன்னாலும் ரெண்டு பேருமே பெரியாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாகவே நின்று வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்துட்டு இது இருக்கும் அப்படின்றது. அப்போது யாருக்கெல்லாம் வந்து மிதுன ராசி, கன்னி ராசி, தனுர் ராசி, மீன ராசி இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை முழுவதும் பிடிக்காத வாழ்க்கையாக இருந்தாலும் சேர்ந்து வாழணும், அதேமாதிரி பிடித்த வாழ்க்கையாக இருந்தாலும் அதை வந்துட்டுனாக்கா நிறைய பிரச்சனைகளோடு வாழணும். சப்போஸ் வந்துட்டுனா டைவர்ஷே நடந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து டைவர்ஷ் கொடுத்துட மாட்டாங்க, அது மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து மேஷம் விருச்சிகம் மகரம் இந்த ராசிக்காரங்கள்லாம் சுபகிரகம். அப்போ வந்து இந்த ராசிக்கு வந்து நல்ல இந்த மூணு கிரகங்கள் அப்படின்றது நல்ல இடத்துல உட்காந்துருச்சு அப்படின்னா இவங்களோட வாழ்க்கை அப்படின்றது சுபிக்ஷமாக இருக்கும். சப்போஸ் நல்ல இடத்துல உட்காரலன்னா தான் இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து தகராறு அப்படின்றது வந்து வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அப்போ வந்துட்டுனாக்கா பாதகஸ்தானம் அப்படின்றது வேஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஓகே அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. ஐயா, இது வந்து எதுக்காக, இது வந்து திருமணம் வந்து தாமதமாகிறதுக்கான காரணம் இல்லை? ஏழாம் இடத்துக்குரியவன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஏழாம் இடத்துக்குரிய வந்து ரிஷபம், கடகம், சிம்மம், துலாம், கும்பம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பாவ கிரகங்கள். அதாவது வந்து ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான, அதாவது மேலே எழுதிங்களா திருமணத்தினங்க வருவது ஏன் அப்படின்ற கேள்விக்கான விஷயங்கள்ல இதுவோ இல்லை இல்லை இல்லை, அது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வந்து நம்ம அடிச்சிடலாம். ஓகே, இது வந்து என்னது
இது வந்து ஒரு மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் இடத்துறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு பாவக்கிரகம். அதே மாதிரி ரிஷப கடக லக்னத்துக்கு வந்துட்டு ஏழாம் இடத்துறது யாரு, அதுவும் இது எதுக்காகன்னா வந்து வாழ்க்கை நிலையில வந்து தன்னுடைய கணவன் தன்னுடைய மனைவி எப்படிப்பட்டவங்க அப்படின்றத வந்து குணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதே மாதிரி வந்து கலரை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுக்காக வந்துட்டுனாக்க சொல்லக்கூடியது. இது ரொம்ப முக்கியம். ஆமாம், இப்போ அடுத்தது அப்படிங்களா? ஆமாம், அடுத்தது வந்து